பிரகாஷ், இந்த ஊசி எடுத்துட்டாப்பா. இங்க எங்க இருக்கு? இந்த இருக்கலாடா ஊசி, கண் தெரியலங்க. எப்படி தெரியும்? 24 மணி நேரம் ஃபோனே பார்த்துட்டு அதில் கேம் விளையாடிட்டு இருக்கேன். உங்கள் அப்பா என்னென்னா ஃபோனில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ எப்படி தெரியும்? நல்லா இருக்க கண்ணையும் நொல்லா கண்ணாக்கிட்டேன். என்ன தம்பி, விளையாட போலையா? இல்லை. ஏன் இப்படி சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, செல்ஃபோனில் கேம் விளையாண்டதுக்கு பாட்டி திட்டாங்க. பாட்டி சொல்கிறோம் சரிதானாப்பா? ஃபோன்லேயே கேம் விளையாண்டுட்டு இருந்தா கண்ணு கெட்டு போயிருங்களா? கண்ணோட அருமை கண்ணு இருக்கிறவங்கள விட இல்லாதவங்களுக்கு தான் பாவலி அதிகம். அதை அனுபவிச்சவண்ணா. குமார், குமார் இங்கே வாடா, இங்கே வாடா. ஏன்டா அவ்வளோ லேட்டு? சாப்பிட லேட் ஆகிட்றா. அது சரி, நம்மளாலையும் எல்லார் மாதிரி இருந்துட முடியாதுல்ல. டேய், அப்படிலாம் நினைக்காதடா. நான் கண்டிப்பாக ஒரு நாள் நம்பணும், எல்லார் மாதிரி வாழ்வோம். அது எங்கடா நடக்க போகுது, பார்த்துக்கலாம். நம்புடா, நம்பு. கடவுளின் வாழ்க்கையில் கண்ணை திறக்க மாட்டேன் காத்துட்டு இருந்தேன். கடைசியில் அந்த அற்புதமும் நடந்துச்சு. ஆஸ்பத்திரிலேருந்து ஃபோன் பிரிப்பா. கண்தானம் தானே, ஒன்றும் வேண்டாண்டே. சாகக்கூடிய வயசாடா அவனுக்கு. கண்தானம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பெரியப்பா, அப்பாவோட விருப்பம் இப்படி தானே செய்கிறோம். அவன் விருப்பம் அவன் விருப்பம்னு எல்லாம் அவன் விருப்பப்படியே விட்டாச்சு. இது ஒன்றாவது என் விருப்பப்படி செய்யுங்கப்பா. என்ன பிரச்சனைப்பா? கண்தானத்துக்கு தான் பெரியப்பா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை ஏன் வேண்டாங்கிறீங்க நீங்கள்? இந்த கண்தானம் செய்கிறதெல்லாம் இப்போ சர்வ சாதாரணம். கண்ணு தெரியாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கண்ணு கொடுத்தா எவ்வளவு பெரிய புண்ணியம். பிறப்ப அவர் பதிவு பண்ண முடியாது, இறப்ப அவர் பிள்ளைகள் பதிவு பண்ணுவாங்க. இது மாதிரி கண்தானம் ஏதாவது செஞ்சால் தான் அவருடைய பதிவு இந்த உலகத்தில் இருக்கும். நாலு பேருக்கு ஒளி கிடைக்கிறத நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? நீங்க யோசிச்சு நல்ல ஒரு முடிவா எடுங்க. தம்பி விருப்பப்படியே நடக்கட்டுப்பா. அவங்களோட கண்ணை தான் இப்ப எனக்கு பொறுத்திருக்காங்க. அது எப்படின்னா முடியும் கண்ண எடுக்க? இதை நான் சொல்றதோட டாக்டர்டே கிட்ட தெரிஞ்சுக்கலாமே. கண்தானம் என்றால் என்ன? ஒருத்தர் வந்து கண்தானம் வந்து
இறந்த பின் தான் செய்யப்படுகிறது. ஸோ இருக்கும்போது அது செய்யப்படுவதில்லை. ஸோ இறந்த பெண் அவர்களுடைய கண்கள் வீணாக செல்வதற்கு பதிலாக மண்ணோடு மண்ணு போகாமல் ஒருத்தருக்கு ஒளி கொடுக்கறதுக்கு உதவுகிறது. பார்வை இழப்புக்கு முக்கிய காரணங்கள் வந்து கண் புரை, கண் நீரழுத்த நோய், சர்க்கரை நோயினால் கண் விழித்திரை பாதிக்கப்படுவது மற்றும் கருவிழி நோய்கள். இதில் வந்து கருவிழி நோய்களுக்கு வந்து முக்கியமான சிகிச்சை என்னவென்றால் மாற்று கருவிழி அறுவை சிகிச்சை தான். இது வந்து கடந்த 37 வருடங்களாக இந்த கருவிழி மாற்று சிகிச்சைக்காக தேவைப்படும் கண் தானத்தை பெறுவதற்காக இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 8 வரைக்கு தேசிய கண்தான விழிப்புணர்வு விழாவாக கொண்டாடப்படுகிறது. யாரெல்லாம் வந்து கண்தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அனைத்து மக்களும் செய்யலாம். ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம். வயது ஒரு வரம்பு கிடையாது. சின்ன குழந்தையிலிருந்து 90 ஆனாலும் 100 ஆனாலும் கண்தானம் செய்யலாம். சக்கரை வியாதி, உடம்பிலே இரத்த கொதிப்பு, ப்ரெஷர், அவங்களும் அல்லது ஆஸ்துமா அந்த நோய் இருக்கிறவங்களும் தாராளமாக கண்தானம் செய்யலாம். இது முக்கியமாக என்னென்ன வந்து இந்த கருவிழி நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை வந்து வருடாம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய வந்து 70 பேர் வந்து கருவிழினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கருவிழிகள் வந்து ஒரு 40,000 கருவிழிகள் தான் கிடைக்கின்றது. பட் தேவைப்படுபவரின் எண்ணிக்கை வந்து வருடா வருடம் கூடிக்கொண்டே வருகிறது. ஸோ இதனால் வந்து இந்த கருவிழி நோயினால் பாதிக்கப்பட்டு பார்வை இழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக கூடிக்கொண்டே வருகிறது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், கண்ணாடி அணிஞ்சவங்க செய்யலாமா செய்யக்கூடாதா, அது பயன்படுமா பயன்படாதா. கண்ணாடி கண் கண்ணாடி அணிந்தவர்களும் தாராளமாக கண் பார்வை கண் தானம் செய்யலாம். அதே மாதிரி கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பிறகும் கண் தானம் செய்யலாம். ஏன்னா கண் தானம் செய்யப்பட்ட கண்களில் வந்து நம்ம கண்ணை அப்படியே எடுத்து இன்னொருத்தருக்கு நம்ம பதிக்க போகிறதில்லை, அந்த கருவிழியை மட்டும்தான் மாற்றி அமைக்கிறோம். ஸோ அந்த கருவிழி தான் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. இது முக்கியமாக வந்து இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா வந்து இது வந்து இறந்த பிறகு தான், அதாவது எல்லோரும் சொல்வாங்க உயிருடன் இருக்கும் பொழுது இரத்த தானம், இறந்த பிறகு கண் தானம். இதில் வந்து முன்னாடி வந்து ரொம்ப ஒரு மூட நம்பிக்கை இருந்தது, அதாவது இந்த பிறவிலேருந்து கண் வந்து இல்லாமல் நம்ம இருந்த புதைக்கும் போதோ எரிக்கும் போதோ கண் இல்லைன்னா அடுத்த ஒரு வேளை கண் இல்லாமல் பிறப்போம், அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள் மற்ற மத நம்பிக்கைகள்லாம் இருக்குது. பட் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா கண் வந்து எடுத்தாலும் வந்து உங்களுக்கு கண் எடுப்பது உண்டான அறிகுறிகளே இருக்காது. 15 வந்து இறந்த பிறகு 6 அந்த கண்ணை எடுத்துடலாம். அதே மாதிரி யார் கண் தானம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தனா ஹெச்ஐவி அதாவது எய்ட்ஸ் நோய் உள்ளவர்கள், அல்லது மஞ்சக்காமாலை ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற நோய் இருக்கிறவங்க, அல்லது சிஃபிலிஸ் அல்லது ரேபிஸ் வெறிநாய்க்கடி இருக்கிறவங்க, அல்லது மூளைக்காய்ச்சல் என்செஃபலைட்டிஸ் அல்லது மெனிஞ்சைட்டிஸ் அந்த மாதிரி, அல்லது ரத்தத்தில் ஃபுல்லாக கிருமி பரவி இருந்தனா செப்டிசீமியா அப்படின்னு சொல்லுவோம், இவங்க மட்டும்தான் நமக்கு மெயினாக கண் தானம் செய்ய முடியாது. மற்றவர்கள் எல்லாரும் தாராளமாக கண் தானம் செய்யலாம். இது வந்து என்னென்ன வந்து ஒரு நபரிடம் பெற்ற 2 வந்து 4 ஒளி கொடுக்க உதவுது. இப்போ வந்து நவீன மருத்துவத்துறையிலேருந்து ஒரு கருவிழியை வந்து 2 அதாவது கருவிழியில் உள்ள அடுக்குகள் 5 வந்து முன் அடுக்கு பின் அடுக்கு வந்து எடுத்து கருவிழினால் அந்தந்த வியாதிக்கு தகுந்தவாறு இந்த முன் கண் அடுக்குகள் அல்லது பின் கருவிழி அடுக்குகளை வந்து வைத்திய சேர்ந்து 2 ஒரு கண் கருவிழி மூலமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஏன்னா வந்து தேவையில்லாமல் அதாவது எந்த விதமான பயனும் இல்லாமல் நாம் மண்ணிலேயோ இல்லாட்டி தீயிலேயோ எரிக்கக்கூடிய நம்மளுடைய கண்களை கண்டிப்பாக வந்து அடுத்தவருக்கு தானமாக கொடுத்தால் நாம் இறந்த பெண்ணும் நம்ம இந்த உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரும் கண் தானம் செய்வோம், நால்வர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.